வெல்கம் டு பிரின்சஸ் கிராஃப்ட். இன்னைக்கு வந்து நம்ம எனக்கு பிரின்சஸ் கிராஃப்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் தாங்க செய்ய போறோம். அதுக்கு தேவை கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ், 5 பீஸ் நம்மளுக்கு கார்ட்போர்ட்ஸ் வந்து தேவைப்படும். 5 பீஸ் வந்து எடுத்துக்கணும். நம்ம துணில வாங்குவோம்ல அந்த கார்ட்போர்ட்ஸ் தாங்க இது. இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணணும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த பக்கம். ஏன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி வரணும்ல. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நடுவில் வைக்கணும். அதுக்கு மேலே இந்த இந்த மாதிரி இந்த பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த வைக்கணும் இங்கே வச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை இங்கே வைக்கணும். இந்த பீஸை இங்கே வைக்கணும். எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வைக்கணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வருதான். இந்த மாதிரி தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நடு பேப்பர் வந்து நம்ம ஒட்டிடலாம். செலோடேப், இது வந்து மெயின் செலோடேப் யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்டே பண்ண போகிறோம். செலோடேப் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டே வந்து பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து கொஞ்சம் செலோடேப் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஆப்போசிட் சைடு ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பிட்டு இங்கே ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் சைஸில் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இப்படி ஒட்டணும். இந்த ஷேப்பில் வந்து ஷேப்பில் வந்துட்டு ஒட்டணும் நம்ம. அதுக்காக நடு பீஸ் இருக்குல்ல, அந்த நடு பீஸில் எப்படி ஒட்டிக்க போகிறோம். நம்ம இந்த பீஸ் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி தான் இந்த பீஸையும் நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டோம். 4 சைடு ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த பாக்ஸ் எப்படி சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலோ டேப் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது இப்போ ரெண்டு பீஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிட்டு இந்த டேப் எடுத்துட்டு ஒரு டேப் எடுத்துட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம டேப் எடுத்துட்டு இப்படி ஒட்டிக்கணும். அது நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணல, இதே மாதிரி எல்லா சைடையும் நம்ம டேப் போட்டு எல்லா சைடும் ஒட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4 பக்கமும் போட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே 4 பக்கம் போட்டோம். ஒரு நல்லாவே இல்லை, இந்த பக்கம் பண்ணினா நல்லா இருக்காது. அதனால் இப்போ ஈவனாக கட் பண்ணிடுவோம் மேலே. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப் ரெண்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்குது இது வந்து. அதனால சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக மாற்றிடலாம். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த கண்டெய்னருக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்களோ இல்லைன்னா அதுக்கு கலர் பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு நான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போது இங்கே வந்து டேப் போட்டுட்டா இங்கே வந்து பெயிண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவர் வந்து பதியாது. அதனால நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் கண்ணு மூக்கு மட்டும் வரைய போகிறேன். ஆனால் இதில் வரையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் வரைகிறேன் பாருங்கள். ஒரு மெலிசான ப்ரஷ் எடுத்துகிறேன். ப்ரஷ் எடுத்துட்டு கண் வாய் இங்கே ஒழுங்காக முதல்ல பெயிண்டிங் வராது.
அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சோண்டு பெயிண்டிங் பண்ணுங்க, ஏன்னா நல்லா லுக்காக இருக்கும். இந்த ரெண்டு இந்த ரெண்டு ப்ரஷையும் விரிச்சிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் படுற மாதிரி நல்லா விரிச்சிருங்க. இந்த டேப் வர சைடு மட்டும் வேணாம். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஐ திங்க் கலர் பேப்பரை நீங்க ஒட்டிடுங்க, கலர் பேப்பர் ஒட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் வந்து சும்மா பெயிண்டிங்கை லைட்டாக பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் பெயிண்டிங் பண்ணாமல் கூட நல்லதாக இருக்கும், டெக்கரேட் பண்ணி ஸ்டிக்கர் சுட்டிக்கோங்க, கலர் பேப்பர் வச்சு ஃபார்ம் ஷீட் வச்சு என்னால் டிசைன் ஃப்ளவர் மாதிரி பண்ணி கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த வந்து பெயிண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த போஸ்டர் கலர் பெயிண்ட்ஸ் இருக்கு, நல்ல பெயிண்ட்ஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் கிளிப்பு கூட போட்டு வச்சுக்கோங்க. பெயிண்ட்டு தான் நம்ம எல்லா வேணும் போட்டு வச்சுக்கலாம். அதில் கிளிப்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம சதுரை வச்சுருப்போம் கிளிப்ஸ் எல்லாம், நீங்கள் சதுரை வச்சுருந்தா நான் சதுரை வச்சுருப்பேன். அதனாலட்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், நல்லா இருக்கா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.